ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் தற்போது மர்ம காய்ச்சலுக்கு 200க்கும் மேற்பட்ட வான்கோழிகள், நாட்டுக்கோழிகள் மற்றும் பறவை இனமான காகங்கள் உயிரிழந்த சம்பவம் என்பது இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. தற்போது பருவமழை சீராக இல்லாத காரணத்தினாலும், போதிய வருமானம் இல்லாத காரணத்தினாலும் விவசாயிகள் தற்போது உள்ள சூழலில் வீட்டின் தேவைக்கேற்ப கால்நடைகள் மற்றும் கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புதுக்குடியில் கடந்த ஒரு வார காலமாக மர்ம நோயினால் கோழி மற்றும் வான்கோழிகள் உயிரிழந்துள்ளது. இதற்கிடையில் கடந்த 3 தினங்களாக, நேற்று முன்தினம், நேற்று மற்றும் இன்று ஆகிய 3 தினங்களில் மட்டும் சுமார் 200க்கும் மேற்பட்ட வான்கோழிகள், நாட்டுக்கோழிகள் இந்த மர்ம நோயினால் இறந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் அந்த வழியாக சென்றுள்ள காகங்களும், 10க்கும் மேற்பட்ட காகங்கள் இந்த பகுதியில் இறந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிய இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் இதுகுறித்து ஸ்ரீவைகுண்டத்தில் உள்ள கால்நடை மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கால்நடை மருத்துவர்கள் இந்த பகுதியில் நேரில் வந்து விசாரணை நடத்தியுள்ளனர். மேலும் இது ஆய்விற்காக இங்கு இறந்த ஒரு கோழி மற்றும் வான்கோழிகளை இங்கிருந்து ஆய்வுக்காக தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். மேலும் இது குறித்து தற்போது வரை எந்த காரணத்திற்காக இறந்தது என்ற விவரம் தெரியவில்லை. இந்த ஆய்விற்கு உட்படுத்திய பின்னரே இந்த காகங்கள் மற்றும் வான்கோழிகள், நாட்டுக்கோழிகள் இதற்காக இறந்தது என்பது தெரிய வரும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கால்நடைத்துறை அமைச்சர் என்பவர் திருச்செந்தூரில் உள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் தான் இந்த பகுதியில் இந்த சம்பவம் நடந்துள்ளது, பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே உடனே அதிகாரிகளை கொண்டு இந்த பகுதியில் முறையான ஒரு ஆய்வு செய்து இது மர்ம காய்ச்சலா அல்லது பறவை காய்ச்சலா என்ற விவரத்தை உடனடியாக தெரிவித்து இதற்கான நடவடிக்கைகளை முழுவீச்சில் எடுக்க வேண்டும் என்று இப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.